சரி சகோதரர் என்னத்துக்கு தானே இருக்குது, முடிஞ்சு. அவ வந்தவன்ன சிங்களம் தான் ஆட்சி மொழி, பௌத்தன் தான் அதிகாரத்துக்கு வர முடியும். தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்கள், புரியுடி மக்களை அடக்கி ஒடுக்கி அழிப்பது உலகெங்கிலும் மரபா இருக்கு. அது அமெரிக்காலும் சரி கனடாலும் சரி எல்லாம். கனடாலாம் ஒரு நாடு, அந்த புரியுடியில கிடையாது. பிரான்ஸ் பிடிச்சு வச்சிருக்கிறான், அப்புறம் பிரிட்டிஷ் வந்து அவனை விரட்டிட்டு அவன் வந்துடுறான். எப்படி இருக்கு பாரு, நாம மொழின்னு பேசுனா அப்படியே அப்படியே ஃபாசிஸ்டம் வந்துடும், சாவனிசம் வந்துடும், பிரிவினைவாதம் வந்துடும். கனடாங்கிற ஒரு நாட்டில் ஆங்கிலம் தான், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அங்கே இருக்கிறவன் பிரிட்டிஷ்காரன் தான் வந்து குடியேறியிருக்கான், ஆங்கிலம் தான். அதனால் தொலைக்காட்சியில் ஒரு தொடரில் ஆங்கில உச்சரிப்பு நல்லா கவனிச்சுக்கணும், ஆங்கில உச்சரிப்பு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வெள்ளக்காரன் அந்த இங்கிலாந்தில் பேசுகிற இங்கிலீஷ் உச்சரிப்பு வந்துடுது, தொடரே நிறுத்திடுறான். எப்படி இருக்கு பாருங்க, அவனும் வெள்ளக்காரன் தான், ஆங்கிலத்தை ஆங்கிலேயர்கள் அதாவது இப்போ பிரிட்டிஷ்காரர்கள் பிரிட்டிஷ் வாழ்கிற இங்கிலீஷ்காரர்கள் எப்படி உச்சரிப்பார்களோ அப்படி உச்சரித்ததற்காக தொடரே நிறுத்திப்படுறான். இங்க நாம பேசிட்டா ஃபாசிசம் சாவனிசம், நான் வந்த பிறகு ஒரு நாள் பேசு ஃபாசிசம் சாவனிசம்னு. சிவாஜி படத்தில் ஆபீஸ் ரூமுக்குள்ள வாங்க பல்ல பல பேருக்கு பச்சை மட்டை இருக்கு. வியாக்கி ஞானம் வெட்டி பேச்சு விரக்தி என்னத்தை கண்ணே மாதிரி என்னத்தையாவது பேசிக்கிட்டு அலையிறது. நாங்கள் எல்லோரையும் போல வாழ்வதற்குத்தான் விரும்பினோம். எங்கள் தாயகத்தில் எங்கள் தாய் நிலத்தில் சிங்களர்களைப் போல அவர்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழத்தான் விரும்பினோம். ஆனால் அது இல்லை, அதாங்கிறது பிரச்சனை. உலகத்தாரிட்டு நம்ம கேட்போம், பயங்கரவாதம் தீவிரவாதம் அதற்கு ஒன்று கோட்பாடுகள் தான் என்ன என்ன, எங்கள் அம்மாவும் அப்பாவுக்கும் கண்முன்னையே என் தங்கையை வன்முணர்வு செய்து கொலை செய்தானே, அந்த செயல் பயங்கரவாதம் இல்லையா உலகத்தீரே? புணர்ந்து முடித்த பிறகு உயிர் உறுப்புக்குள்ள துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தானே, அது பயங்கரவாதம் இல்லையா உலகத்தீரே? அது வன்முறை இல்லாத நன்முறையா? தமிழர்களின் தொடக்கறி இங்கே கிடைக்கும் என்று வெட்டி வைத்தானே கடை மேசையின் மீது, அது வன்முறை இல்லையா? அது பயங்கரவாதம் இல்லையா? எங்கள் அக்காவை தங்கையும் நிர்வாணப்படுத்தி அம்மணப்படுத்தி கொதிக்க காய்ச்சிய தாரை தொட்டு குச்சியால் தொட்டு திறந்த மார்பகத்திலே சிரி என்ற எழுத்தை பொறித்து பொறித்து சிரித்தானே சிங்களன், இது பயங்கரவாதம் இல்லையா? இந்த செயலுக்கு பேரு எங்கள் பிஞ்சு குழந்தைகளை கொதிக்க காய்ச்சிய தாருக்குள் முக்கி கொலை செய்த செயலுக்கு பெயர் என்ன உலகத்தீரு, இது பயங்கரவாதம் இல்லையா? எங்கள் வீட்டை இடித்தது, எங்கள் ஊடகங்களை அழித்தது, எங்கள் நூலகத்தை எரித்தது, இதுவெல்லாம் கூடி கூடிய நக்காதங்கை வன்முறை செய்து கொலை செய்தது, இதெல்லாம் பயங்கரவாதம் இல்லையா? அப்போதெல்லாம் வாய் மௌனமாக இருந்த நீங்கள் தடுக்க தற்காத்து போராட நாங்கள் வந்தபோது பயங்கரவாதம் என்று பீத்துவது எதனால்? பார்த்து பார்த்து சகித்து சகித்து பொறுக்க முடியாத நிலையில் எங்கள் தலைவன் பிறந்தார். 7 வயது கோயில்ல குருக்கள் தாக்கப்பட்டது, செய்தி வந்த போது தலைவர் கட்ட முதல் வார்த்தை ஏன் அவர் திருப்பி அடிக்கல, 7 வயதுல அப்படியே வளர்ந்து கொண்டே வருது, பார்த்துக்கிட்டே இருக்கிறார், சகித்து சகித்துக்கிட்டே வர்றார். கடைசியா சொந்த அப்பாவோட தங்கைக்கு சொந்த அத்தைக்கு வந்துருது, பிரச்சனை வந்துருது, வீட்டுக்குள்ள வச்சு தீ வச்சு கொளுத்திடுறான் அத்தையோட வீட்டில். அத்தையோட குழந்தைக்கு முதுவெல்லாம் தீ பிடிச்சி வெந்து போச்சு.
அதெல்லாம் பார்த்து பார்த்து சகித்து சகித்து வழி இல்லை, அப்புறம் முடிவு பண்ணிடுறாரு. அந்த பக்கம் தந்தை செல்வா ஐயா அவர் முடிவெடுக்கிறார், இதுக்கு காந்தி வழியோ நேரு வழியோ சரியாக வராது, சுபாஷ் சந்திர போஸின் வழியும் பகத்சிங் வழியும் தான் சரியாக வரும் என்று முடிவெடுக்கிறார் என் தலைவர். சரி, ஒரு நியாயமான விவாதங்களை வைப்போம் உலகத்தீர. எனக்கு ஆங்கிலம் வரல, பேசுறேன், மொழிபெயர்க்கு ஆள் கூட்டி வரேன், வா எல்லாரும் வந்து பேசுவோம் என்ன நடந்ததுன்னு. யார் நியாயம் இருக்கு, யார் பக்கம் தர்மம் இருக்கு, யார் பக்கம் அறம் இருக்கு, வாங்க பேசுவோம். எங்கள் தலைவன், எங்கள் அண்ணன், எங்கள் பிள்ளைகள், எங்கள் மாவீரர்கள் தூக்கிய துவக்கு பயங்கரவாதம் தீவிரவாதம் என்றால் சிங்கள அரச பயங்கரவாதத்தை என்ன செய்வீர்கள்? எங்கள் கைகளில் ஆயுதங்களை கொடுத்தவர்களை என்ன செய்வீர்கள்? சகித்து சகித்து எந்த ஆயுதத்தை வைத்து என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறானோ, என் ஆத்தால் அப்பனை சுட்டுக் கொள்கிறானோ, என் வீட்டை இடித்து நாட்டை அழிக்க துடிக்கிறானோ சிங்களன், எங்கள் தாய் நிலத்தை ஆக்கிரமித்து சிங்கள குடியேற்றங்களை நிகழ்த்துகிறானோ சிங்களன், அப்ப அதே ஆயுதத்தை எடுத்து என் இன மக்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு தள்ளியது யார்? மாவா சொல்றான்ல, நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிதான் தீர்மானிக்கிறான்ட்டு. இதை அப்படி சொல்லலை என் தலைவன். சிங்களர்களுக்கு அவர்கள் மொழியில் பேசினால்தான் புரியும் என்று முடிவெடுத்தேங்கிறார். அந்த மொழி எது? அது அவர்கள் வைத்து ஆயுத மொழிதான். எந்த ஆயுதத்தை வைத்து என் இன மக்களை அழிக்க துடிக்கிறார்களோ அதே ஆயுதத்தின் மூலம்தான் சொல்ல முடியும் என்று முடிவெடுக்கிறார். சாதாரண ஆளு நினைக்கக்கூடாது. பிரபாகரனை தமிழ் இனம் தலைவனாக அடையாளம் கண்டு கொள்ளலை அன்பு மக்களே. 14 வயசு இளைஞனுக்கு 10 லட்சம் ரூபாய் தலைக்கு விலை வச்சு சுவரொட்டி ஓட்டுறான் சிங்களன். நல்லா கவனிச்சுக்கணும், 10 லட்சம் ரூபாய் இவன் தலைக்குன்னு, 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி சுவரொட்டி அடிச்சு ஒட்டி இவன் தாண்டா உங்கள் இனத்தின் தலைவன் அடையாளம் காட்டின சிங்களன். அந்த வயசுல யாரா இந்த பையன், யாரா இந்த பையன், யாரா இந்த பையன் தேடினான், அவன்தான் உலகத்தின் தமிழ் பேரினத்தின் தலைமகன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அன்பிற்குரிய மக்கள், நாட்டில் போய் இறங்கினே அப்புறம் துயிலும் இல்லத்துக்கு போற, துயிலும் இல்லத்துக்கு கூட்டிட்டு போ, அப்படி ஒவ்வொரு இதாக வந்து இவங்களாம் முடிவெடுக்க முடியாது. எல்லாம் எங்கள் அன்னைக்கிட்டருந்து வரணும், இந்த இங்கே இந்த முகாமுக்கு போங்க, இங்கே போய் தம்பியை பேச சொல்லுங்கள், இங்கே இவர் இங்கே சாப்பாடு, இங்கே ஓய்வுங்கிறது ஒரே இடம், அது பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிட்டார். இப்போ மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு போகிறோம், போகும்போது அங்கே எல்லோரும் வா நின்றுக்கிறாங்க, ஒரு மஞ்சள் பூக்களை கையில் கொடுத்து போ, அந்த புதிதாக மண் இது கட்டலை, இதுக்கு இது கட்டாமல் இருக்கிற அந்த மண் போட்டிருக்கு, 90 நாள் ஆகுது எங்கள் அண்ணன் தமிழ் செல்வனை அடக்கம் பண்ணி, அந்த இடத்துல போய் பூ போட்டு வணக்கம் செலுத்திட்டு வா. இங்கே நின்றுட்டாங்க, போய் போகும்போது அந்த நினைவுகள்லாம் ஓடுது, நான் வெடித்து அழுகிறேன். இதுக்கு அப்போ சொல்கிறாங்க, யாரும் அங்கே போகாதீங்க, ஆளாக தேரிய வரும் அப்படின்னு என் தம்பி சொல்லிட்டான், நான் வரேன். இந்த மாவீரர் துயில் இல்லத்து புற சுற்றி காட்டுறான், முக்காவாசி நிறைஞ்சிட்டு கொஞ்சோன் இருக்கு. என்னை பிடிச்சிட்டு சொறான், இது நிறையிறதுக்குள்ளே ஏதாவது பண்ணணும், ஆ நீ தான் பண்ணும், நான் என்ன பண்ணுறது, இது நிறையிறதுக்குள்ளே நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு. நீ வா வா, உனக்கு எல்லாம் தெரிய வரும், வா கூட்டிப்புறான். இப்போ புகழ் மரம் முதல்ல சூட்டு பயிற்சி, அது டச் கொடுக்குறதுன்னு அதில் அவங்க சொல்லுவாங்க, டச் கொடுக்கு. புகழ் மரன்ட்டு அந்த பொறுப்பை படைச்சிட்டார். எனக்கு 2 வண்டியை போட்டு கூட்டிகிட்டு போய் கடற்கரை ஓரம் இந்த பகுதி காடு இங்கெல்லாம் போய் சுடுறது, இது ஒவ்வொரு இதாக கொடுப்பான், ஒவ்வொரு துப்பாக்கியாக கொடுத்து இப்படி சுடணுமண்ணா இப்படி சுடணுமண்ணா சுட்டு பயிற்சி கொடுக்குறான் புகழ் மர. அப்போ முட்டிக்கால் போடணும் அப்படிங்கும்போது, ஒரு நிமிஷம் சொன்னேன், படக்குன்னு செருப்பு கழட்டி, ஆ இது மேலே போடணும் முட்டியை, நல்ல அந்த காட்சி எப்படியே படம் மாதிரி, அந்த அவன் செருப்பை கழட்டி கொடுத்துட்டு அந்த அது மேலே முட்டிக்கலை போட்டுக்கிட்டு சுடுங்க அப்படின்னு. இதில் சேர என்ன பண்ணுவான், அங்கே நிறைய கொக்குமே
வண்டி வேக வேகமாக அப்படி இப்படியும் போகும். அதில் வண்டி போயிட்டு இருக்கும்போது சுடணும் கொக்க சுரியா, சரியா குறி பார்த்து சுடணும்மா. டேய் இப்போ தான்டா சுடவே பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன், நீ போயிட்டு இருக்கும்போது அப்படி சுடணும். இந்த பாருங்க நான் சொல்கிறேன், நீ எத்தனை வருஷமாடா சுடுற, நான் இப்போ தானடா சுடுறேன். அப்படி சுட்டு பழகிட்டு புகழ் என் கூடவே இருப்பான், ஒல்லியாக இருப்பான், ரொம்ப நல்ல பிள்ளை. அங்கே எந்த இடத்துல போட்டாலும் வாக்கியில் தவானா 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 இந்த கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த தவாங்கிறது ஒரு மந்திர சொல்லு மாதிரி, ஏன்னா அவ்வளவு அன்பானவர் தவா. அவர் தான் இந்த தலைவர் பேசுகிற மாவீரர் தின உரை இதெல்லாம் பதிவு பண்ண அவர் பொறுப்பு. அதுக்கு திடீர்னு என்னை வந்து படுக்க வச்சுட்டு புகழ் சேரா எல்லாம் இப்போ தவாலாம் நீங்கள் ஓய்வெடுங்கண்ணா, நாங்கள் காலையில் வந்து நம்ம இப்போ போகலான்னா காலையில் நாங்கள் வந்து எழுப்புறோம்ண்ணா. இப்படி போயிட்டு ஒரு 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 5 நிமிஷம் கூட இருக்காது, இதே கதவை திறந்துக்கிட்டு ஓடி வந்து அலறலோடு ஓடியாந்து சேரா என்னை கட்டிப்பிடிச்சி கதறி அழுகிறான், எல்லாம் தம்பியெல்லாம் அழுகிறாங்க, என்னடான்னு பார்த்தா செல்ல அடிச்சிருச்சு, தவாவும் புகழ்மாரனும் செத்து போயிட்டாங்க. அந்த அந்த நேரத்துக்குள்ள அந்த நினைவுக்குள்ள என்னால் போகவே முடியல. இப்போ கூட அப்படியே ஒன்றுமே முடியல. கதை அந்த ஒரு இதில் என்னை வச்சுட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க. நான் வந்து அழுகிறேன், அடம்பிடிக்கிறேன், எப்படியாவது நான் வந்து தவம் அதுக்கும் அந்த இதுக்கும் புகழ் மரணையும் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு கடுமையாக தலைவர் சொல்லிட்டாரு. தம்பியை கூட்டிகிட்டு போகக்கூடாது அங்கேன்ட்டு, யார் ஊட வந்திருப்பா யார் ஊடுருப்பா என்னன்னு தெரியாது, அதனால் அவரை அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் கடுமையாச்சு, சேராட்டை கெஞ்சி கெதறி, எங்கள் அண்ணன் நடேசன்ட்ட கெஞ்சி கெதறி, எங்கள் அண்ணன் பொட்டம்மான்ட்ட சொல்லி, எப்படியாவது அண்ணனை ஒரு மா இதாவது ஒரு சும்மா சாதாரண உடுப்புலையாவது வந்து நின்று நான் பார்த்துட்டேன்னு ஓரத்தில் நின்றுன்னு போனேன். தவ அண்ணன் இதுக்கு போனேன், எங்கள் அண்ணி சசி அண்ணி தமிழ் அண்ணன் மனைவி பக்கத்தில் நின்றுட்டாங்க. எல்லாம் அமைதியாக இருக்கும், இதே பாட்டு. தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே, இங்கு கூவிடும் எங்களின் குரல் மொழி கேக்குதா குழியுனுள் வாழ்பவரே. நாடே அழும் அதெல்லாம் கடந்துரு மறந்துருங்கிறாங்களே, இதுதான் பெரிய வேதனையா இருக்கு. திருப்பி இரவுல வந்து புகழ் மரம் நடக்கிறதுக்கு போறோம், நான் ஒரு ஓரமா நிக்கிறேன், புகழ் என் கூடவே இருந்தவன். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து கதறி கதறி அழுகிறா. அப்போ தான் தெரியுது புகழ்மாறனுக்கு ஒரு அன்புக்குரிய பெண் இருந்திருக்கா, அந்த பெண் அவனை நேச்சிருந்துருக்கிறாங்கிறது அன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரியுது. தாங்க முடியாத துயரம். அடுத்த நாள்ல இருந்து அவ கடிதல் தர அன்னைக்கு நான் கரும்புலி ஆகணும்னு எப்படி இருக்கு பெரு. இதுதான் இதுதான் இப்படி வீர மறவர்களை உருவாக்கின ஒரு தலைவன் உலக வரலாற்றில் வேணாது உண்டா? சாகிறதற்கு அணியணியாக நின்றான் ஒரு தலைவனுக்கு பிள்ளைகள். இங்கே சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழன் உணர்வை கொடுத்து முன்னுக்கு வந்து நில்றா, ஒன்னா நில்றான்னா மன்னா போய் நிற்குது. ஒரு கூட்டம் சாகிறதுக்கு இடிச்சு பிடிச்சி வரிசையில் நின்னா, நீ ஓட்டு போடுறதுக்கே வர்றதில்ல, சாராய கடையில் நிற்ப, திரையரங்கில் நிற்ப, வேற எங்கே நிற்ப. இப்பேற்பட்ட இன முன்னோர்கள் பிறந்த இனத்தில் பிறந்தோம் என்று பெருமை அடைவதா, இத்தனாயிரம் மாவீரர்கள் கூட நாம் பிறந்திருக்கோம் என்று பெருமை அடைவதா, இப்படி ஒரு இன்னும் பதாகைக்கு பால் ஊத்துதலையும் நாக்களை சூடங்காட்டுவதிலையும் மன்றங்கள் வைத்துக் கொண்டு மயிரப்புடுங்கிற கூட்டத்தில் பிறந்தது சுத்து. இதை ஒழிக்காது உன் இனம் விடுதலை அடையாது. கேவலம் முதல் ஆட்டம் முதல் காட்சி பார்த்துருவார், ஒரு மணில இருந்து நிற்பார் அவர் வரிசையில், ராத்திரிக்கே போய் நின்றுவார். ஆனால் மீத்தேனியத்தின் போராட்டம் மலையை குடைகிறது, கற்குவாரி ஏற்கிறது, அதனுக்கு மக்களை பிரச்சனை ஒண்ணுக்கு வர்றது கிடையாது. முதல் நாள் முதல் காட்சி பார்த்தாதான் அவருக்கு தூக்கம். வரலாற்றை படிக்காதனால வந்த பிரச்சனை, வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வராதுன்றான் லெனின். வரலாற்றை படிக்காத இனம்
சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு சமமானதுங்கிறான் ஹோசிமின். நீ நீண்ட கால வரலாறுக்கு போகாதே, அது கூட உனக்கு சிரமமா இருக்கும். நிகழ்கால வரலாறுக்கு வா. உன் கண்ணுக்கு முன்னே நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது. என் இனம் விடுதலை பெற்று மற்ற மொழிவெளி தேசிய இனங்களைப் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக உயிரை தியாகம் செய்த, ஈகம் செய்த இந்த மறவர்களை நினைவில் கொள்ளு. உனக்கு தெரிஞ்சது ஒரு அஞ்சு பேர், அதிகபட்சம் வேணா ஒரு 10-20 பேர் பேர் தெரியும், படம் வச்சிருப்பான். 50,000-க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருந்திருக்காங்க. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்திய பெருநாட்டின் இத்தனை பெரிய துணை கண்டத்தின் விடுதலைக்கு கூட 5,000 பேர் கூட செத்ததில்லை. சின்ன நாடு தமிழீழம், சின்ன நாடு. அந்த நாட்டின் விடுதலைக்கு 50,000-க்கு மேற்பட்ட மாவீரர்களே இறந்திருக்காங்க, சாபை தெளிவிருக்காங்க. அது போல மக்கள் அதுக்கு மேல அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்குது? பட்ட துயரங்கள், உறுப்புகளை சிதைய கொடுத்து, கண்ணை சிதைய கொடுத்து, முகத்தை சிதைய கொடுத்து, காலை இழந்து எத்தனை ஆயிரக்கணக்கான வீரர்கள். யாருக்காக இதெல்லாம்? யாருக்காக? ஹிட்லர் சொல்றான், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒருவனுக்கு எதிரிகள் நிறையாக இருந்தால், எதிரிகள் அதிகமாக இருந்தால் அவன் சிறந்த வீரன் என்று அர்த்தம். ஒருவனுக்கு துரோகிகள் அதிகமாக இருந்தால் அவன் நல்லவன் என்று அர்த்தம். இது இரண்டுமாகவும் நம் தலைவன் இருந்தான். எதிரிகளும் நிறைய இருந்தார்கள், துரோகிகளும் நிறைய இருந்தார்கள். அதே நிலைமைதான் அவன் பிள்ளைகள் நமக்கு நடக்குது. இங்க அதனாலதான் நாங்கள் தெளிவா இருக்கோம், எத்தனை முறையும் சாவோம் எதிரிகளால், ஆனால் இனி ஒரு முறை துரோகிகளால் வீழ்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. என் இனத்தில் இன்னொரு பிரபாகரன் பிறக்காது கூட போகலாம், ஆனால் இன்னும் ஒரு கருணா பிறந்து விடவே கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக. என் அன்பிற்குரிய மூத்தவர், என் அன்பு தம்பி களஞ்சியம், என் அருமை தங்கை இளவஞ்சி அவர்கள், முத்துப்பாண்டி போன்றவர்களாக பேசியதை கவனித்தீர்கள். வீரம் என்பது என்ன? உண்மையிலே வீரம் என்பது என்ன? ஒருவன் 100 பேரை வெட்டி கொள்வதல்ல, ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பாற்றுவேனே ஆனால் அதுதான் உண்மையிலேயே தலை சிறந்த வீரம். அதான் ஆகச்சிறந்த வீரமாக இருக்க முடியும். நம்முடைய பரம்பரை ரத்தம் அப்படி. நமது பாட்டன் மருதுபாண்டி, எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன்லாம் என்னோட வாடா. 8 நாள் சண்டை ஓட்ட சிவாஜியை வீர சிவாஜின்னு தூக்கிட்டுறான். 8 மாசம் வெள்ளக்காரன் எது சண்டை ஓட்ட வர மறந்துட்டான். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நீ. நமது பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 35 ஆண்டுகள் கழிச்சு தான் மணிக்கர்ணைங்கிற பெண்ணை பிறக்கிறார். வரலாற்றில் தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதி வைக்கிறான் நம்ம பாட்டியை. அவளையில எழுதணும் வடநாட்டின் வேலுநாச்சியார்னு. வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட நீ. அண்ணல் அம்பேத்கர் சொல்றார்ல, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அவரே சொல்கிறார். அவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று. அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அடிமைகள், நான் அடிமை, நாம் அடிமை தேசினத்தின் மக்கள். விடுதலைக்கு போராடிய வீரர்களின் நினைவை போற்றுகிற இந்த நாளிலே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, இந்த அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற உறுதியை ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் ஏற்கனும். இது என் வேலைன்னு நினைச்சுன்னா கஷ்டம், ஒவ்வொருத்தனுடைய வேலைன்னு நினைச்சுன்னா எளிது. இது எனக்கு நம்ம கையளிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிடுது. இது எல்லாருக்குமானது. தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமான வரலாற்று கடமை.
அதைத்தான் தலைவர் பேசுறார். பாருங்க, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்கிற, நீங்க ஒதுங்கி நிற்கவே முடியாது. நைஜீரியாவுடைய நாட்டினுடைய நம்ம மண்ண மாதிரியே தான் மீத்தேன் ஈத்தேன். நாடு நஞ்சாகி கொண்டிருக்கு, நாசமாகி கொண்டிருக்கு நிலம். அதுக்காக போராடுகிற கன்சர்வ் விவாங்கிற புரட்சியாளன் சொல்கிறான், அந்த அந்த மீத்தேன் ஈத்தேன் அந்த இதை எடுத்து அந்த இதை அப்படி கையில் ஒட்டிட்டு காட்டுறான். என் அன்பு மக்களை கூப்பிட்றான், தயவு செய்து நம் தாய் நிலத்தை காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச் செல்ல கூட நமக்கு நிலம் இல்லை என்கிறார். அந்த நிலைக்கு தமிழ் சமூகம் சென்று விடக்கூடாது. உங்கள் மனச்சான்றுபடி நீங்கள் வீட்டில் போய் ஆழ்ந்து சிந்தியுங்கள், உங்கள் தாய்மொழி உங்களிடத்தில் இல்லை, நீங்கள் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டீர்கள், பல ஆண்டுகளாகிவிட்டது, உங்களுக்கு தாய்மொழியை பேச வரவில்லை, ஆங்கிலம் கலவாமல் பிறமொழி கலவாமல் உங்களால் பேச முடியாது, உங்கள் மொழியை அழித்து விட்டீர்கள், உங்கள் கலை இலக்கிய பண்பாட்டை உங்கள் மெய்யியல் கோட்பாட்டை இழந்து விட்டீர்கள், நீங்கள் கட்டிய கோயிலில் உங்கள் இறைவனிடத்திலேயே உங்கள் தாய்மொழியில் உங்களால் வழிபட முடியாது, அடிமைகள், உங்கள் பள்ளி கல்லூரிகளில் உங்கள் தாய்மொழியில் படிக்க முடியாது, கேடுகட்ட அடிமைகள், நீங்கள் ஒருவேளை தாய்மொழியில் படித்திருந்தால் உங்களுக்கு வேலை கிடையாது, கேடுகட்ட கேவலங்கட்ட அடிமைகள், மொழி சிதைந்து அழிந்தால், கலை இலக்கிய பண்பாடு மறைந்தால் ஒரு இனம் அழியும், முடிஞ்சிட்டு. முதலில் நீங்கள் மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள், உங்கள் வழிபாட்டில், உங்கள் வழக்காடு மன்றத்தில், உங்கள் பள்ளி கல்லூரியில், உங்கள் ஆட்சி அதிகாரங்களில், உங்கள் பண்பாட்டில் எங்கும் உங்கள் தாய்மொழி இல்லை, உங்கள் நாட்டிலும் இல்லை, உங்கள் நாக்கிலும் இல்லை, முடிந்தது. பிறகு வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள், வல்லபாய் பட்டேலை படிப்பீர்கள், உங்கள் தாத்தன் எங்கள் தாத்தன் வாவுசியை பற்றி படிக்க மாட்டீர்கள், உங்கள் வீரன் என்றாலே கட்டப்பொம்மன் தான் உங்களுக்கு பாட்டு, வீரத்தில கட்ட பொம்மை, சூரத்தில உம தோர, ரோசத்தில தேசிங்கராஜன், மூணு பேருமே தமிழன் கிடையாது. ஏன் வீரத்தில தீரன் சின்னமலை, சூரத்தில் புலித்தவன், ஏன் இதுல சுந்தரலிங்கம், அழகமுத்துக்கோணம், இதெல்லாம் ஏன் வரல? வராது. இன்னைக்கு ஒருத்தன் கேட்கிற மாதிரி அன்னைக்கு ஒருத்தன் செருப்பு கழிச்சு அடிச்சு கேட்க ஆள் இல்ல, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதான் நடந்தது. பாட்டுக்கு என்ன பாரு, சிட்டுக்குருவிங்கிற படம், அது ஒரு படத்துல என்னது, வரலாற்றில் இருந்து நீ புறக்கணிக்கப்பட்டாய், தாய்மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேற்றப்பட்டு விட்ட பிறகு கடைசியாக உனக்கு இருந்தது உழைப்பு, அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு பார் என்னென்ன சிக்கல் உனக்கு நடந்திருக்காத, நீ எதையுமே கொல்லப்பட மாட்டா, நீ எதையுமே கொல்லப்பட மாட்டா. அந்த கொரோனா காலத்தில் ஒரு லாக்டவுனை போட்டிருந்தான், டாஸ்மார்க் மூடிருந்தான் பருக்கு, திறந்த உடனே கடையில் இடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு வந்துட்டேங்கிறான். ஹல்ல சேப்பா சாமி, என்னை ஒருத்தன் கேட்குறான், அண்ணே இந்த சனத்தை வச்சுக்கிட்டு நம்ம விடுதலை அடைஞ்சிடலாமானே, என்னை பார்த்த அம்மா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, கூட பிறந்துட்டோம், ஏதோ கத்திக்கிட்டாவது செத்துப்போம், வேற என்ன பண்ண முடியும், உழைப்பிலிருந்து வெளியேறப்பட்டீர்கள் நீங்கள், உங்களுக்கு ஒரு 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 உளவியல் நோய் இருக்குது, ஆடு மாடு மேய்க்கிறதா, ஐயோ கோழி வளர்க்குறதா, ஐயோ வேளாண் மிஷா, ஐயோ ஐயோ. அவர் சிங்கப்பூர்ல போய் பீடா கடை வச்சிருப்பாரு, அவருக்கு தொழில் அதிபர்னு பொண்ணு கொடுப்பான், இங்க 10 ஏக்கர் தோட்டம் வச்சு பண்ணையும் பார்ப்பான், அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், இது ஒரு பரதேசி கூட்டம்,
இது பரதேசி கூட்டம். தேநீர் கடையில் போய் பால் கொஞ்சம் தூக்கலை விட்டு கொஞ்சம் டிக்கசன் ஒரு காஃபி. மாடு சிச்சி, மாடு மாடு மேய்ப்பதை ஆடு மேய்க்கதை அவமானமாக பேசுகிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், அவர்கள் எங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை அவமானப்படுத்துகிறார்கள், அவர்கள் எங்கள் நபிகள் நாயகத்தை இழிவாக பேசுகிறார்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இழிவாக பேசுகிறார்கள். இன்னி பேச மாட்டான். உஜரான்ல இவர் மாடுமைக்கு போட்டுருவாரு, இவர் ஆடுமைக்கு போட்டுருவாரு. டே எங்க மூதாதை மாயோன் கண்ணன் ஆடு மாடு மேய்ச்சிருக்காரா? நபிகள் நாயகம் மாடு மேய்த்திருக்கிறார், ஆடு மேய்த்திருக்கிறார், இயேசு ஆடு மேய்த்திருக்கிறார், மாடு மேய்த்திருக்கிறார். அப்ப இழிவாக பேசுகிறியா? கிளப்பி விட்டோம்னா செத்துறோம் அப்படின்னு சொல்றோம். ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்றாருல, எனக்கு என்னவோ இந்த ஆடு மாடு மேய்ப்பதுக்கும் ஞானத்திற்கு இது சம்பந்தம் இருக்குது. பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா மாடு மேய்ச்சிருக்கிறாரு, இயேசு மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு, அதனால எல்லாருமே இங்கே அறி வளரட்டுன்றது. பைத்தியக்கார கூட்டம் ஒரு கூட்டங்கிறது, உழைக்கிறதுக்கு இங்கே சென்ட்ரிங் போகிறதில்ல, கம்பி கட்டுறதுக்கு இங்கே சித்தால் கொத்தனார் வேலை, எலக்ட்ரீஷியன் வேலை, மின் இணைப்பு அதெல்லாம் போகிறதில்ல, பீகார்காரன் வந்துடுவான். இவர் இதே வேலையை மலேசியாவில் போய் செய்வார், சிங்கப்பூரில் செய்வார். இவனுக்கு ஒரு நோய், கக்கஸ் கழுவுனாலும் கண்ணுக்கு தெரியாமல் கழுவிடுவோம். அரப நாட்டில் போய் வெம்புழுதியில் சுடுமணலில் ஒட்டகம் மேய்ப்போம், சொந்த நாட்டில் மாடு. மாடு அது படிக்காதவன் மேய்க்கிறது, படித்தவன் நாய் மேய்ச்சிக்கிட்டுறேன், படிக்காதவங்களா ஆடு மாடு மேய்ச்சிட்டியா? என்ன இருக்கு? நீ வேணா வா, நீ வேணா வா, கடற்கரைக்கு வா, காலையில் ட்ராக் சூட்டை போட்டு, டவுசரை போட்டு, டி ஷர்ட் போட்டு, திஸ் இஸ் தன் வெரி நைஸ் டாக், வெரி மச் வா, நீ வா. நான் விளையாட்டா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா பேசு. வா ஓயம், நீ வந்து பாரு, என்னோட வந்து பாரு. ரெண்டு பேர் ரெண்டு நாயை பிடிச்சிக்கிட்டு இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போவான், இதுதான் படித்தவன் பிடுங்குற லட்சணம். ஆனால் அவர் வீட்டில் போய் பால் குடிப்பார், அது எங்கள் ஆத்தாப்பு மாடு வளர்த்து அனுப்பணும். இப்போ அரதேசி கூட்டம் எத்தனை பச்சை மட்டை வச்சு அடிக்கிறது, ஏன்னா ஒன்றும் புரியும். உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்ட பிறகு இப்போ என்ன, நிலம் ஆக்கிரமிக்கப்படுது, உன்னால் தவிர்க்க முடியல. 1.5 கோடி பீகாரி வடைந்தே ஏறிட்டான். 1.5 கோடி ஒரு ஆள் மாதம் 10,000 சம்பளம் வைப்போம், ஒரு ஆளுக்கு மாதம் 10,000. 1.5 கோடி பேருக்கு எவ்வளோ வருது? எத்தனை லட்சம் கோடி உனக்கு ஒரு நாளைக்கு அவன் வந்து ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் பாரு, உன் செலவணி. நீ எல்லாத்தையும் விட்ட, உன்னுடைய பாரம்பரிய இசைக்கருவியை தொலைச்ச. நான் என தமிழ் உயிரை உருக்கிற இசையை நொடிக்கு நொடி வாசிப்பாந்த நாதஸ்வரத்தில் நம்ம ஆள் சிங்கார வேலனை தேவா பாட்டை ஒரு தடவை கேட்டுப்பாரு, அதோட செத்து கூட போகலாம், செத்து போகலாம் நீ அந்த இது பாட்டை கேட்டு மரணிச்சு போகலாம். அவ்வளவு அருமையான இசை உன் முன்னோர்கள் கண்டுபிடித்தது, அதை விட்டு காடுகளில் விலங்க விரட்டதுக்கு வச்சுருந்தான் கேரளாவில் மலையாளி சண்டை மேலே வச்சுட்டு அங்க டக்க 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 உன் இசை செத்து போச்சு. 1,000 கோடிக்கு மேலே ஆண்டு ஒன்றுக்கு போகுது உன் பொருளாதாரம். பைத்தியக்கார கூட்டமே, ஒரு டீ 8 ரூபா, ஒரு தேநீர் விலை சில இடங்களில் 10 ரூபா, ஒரு 6 8 டீ, 6 டீ, 7 தேநீர் குடிக்கிறான். சாதாரண ஒரு சந்துக்குள்ளே ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு 1,000 தேநீர், எவ்வளவு பொருளாதாரம் போகுது? எங்க இருக்கு பொருளாதாரம் தெரியாம கருமம் பிடிச்சவங்க எத்தனை ஆண்டுகளா பேசுறது, உழைப்பிலிருந்து வெளியேறியது ஒரு வேலையும் செய்யறது இல்லை. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை அறிவிச்சிற அந்த தமிழ் சமூகம் புரிஞ்சு. என் தாய் நிலத்தில் நான் உழைக்கிறேன், அதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டோம், இப்ப நிலத்திலிருந்து அகற்றப்படுறோம். இப்பவே என்னை மிரட்டுறானா இல்லையா? ஈழத்தில் மாதிரி இங்கே ஒரு போர் வரும்ன்றான். நீ கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் எல்லாரும். நான் இது வரட்டும் தான் காத்திருக்கேன். 48 விழுக்காடு நாங்க, நீ 58 விழுக்காடு கூட, 68 விழுக்காடு, 4 பேர் நாங்க இருந்தாலும் நாடு எண்ணுது. நாலே பேருதான் நாங்கள் தமிழர்கள் என்று இருந்தாலும் நாடு எங்களது. என் அன்பிற்குரியவர்களே, நாடு என்னது?